வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்பியாக சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போன்லெஸ் சிக்கன். இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைப் லைக் ஸ்ட்ரிப்ஸ் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ இது ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், ப்ரௌன் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப், தக்காளி சாஸ் எடுத்துருக்குறேன். இது வந்து பீட் பண்ண எக்கு, ஒரு முட்டை, அதை நல்லா பீட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து மோர், பட்டர் மில்க், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், அது நான் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நான் நல்லா ஊற வைக்கணும் இது நம்ம. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த சிக்கனுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் 1 கப் மைதா எடுத்துன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அதுக்கேற்ற மாதிரி, 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அது அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஈவனாக. ஸோ இது வந்து கோட்டிங் லைக் மேரினேட் ஆன சிக்கனு. இதுலேருந்து நம்ம 1 பீஸ் எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து நம்ம உதறிடணும் எண்ணெயில் போடும்போது. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, நான் இதில் இப்போ போட போகிறேன். இப்போ வந்து இது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். இது லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சூப்பரான பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இந்த கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.